योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार भगवान श्री योगी राम सूरत कुमार की जय। सर्वं योगी राम सूरत कुमार नमस्तु। भगवान श्री योगी राम सूरत कुमार की जय। सर्वं योगी राम सूरत कुमार प्रणमस्तु। प्रकाशमान காலை வேளை பொன் காலை பொழுது புனித நாள் பகவான் கணேஷ் ஜெயந்தி நாள் பிள்ளையார் ஸ்ரீ போடாமல் இந்த காரியத்தையும் ஆரம்பிக்க மாட்டோம். ஆரம்பித்தாலும் அது சரியாக வராது. அந்த பகவானை நம்முடைய ஆசிரமத்திலும் யோக விநாயகராக வைத்திருக்கிறோம். விநாயக சதுர்த்தியை பகவானுடைய சன்னதி திரு நாட்களிலிருந்து கொண்டாடி வருகிறோம். ஒரு விநாயக சதுர்த்தி அன்று அந்த சோழ கதிர்களிலிருந்து மாலைகள் வரை வாங்கி கொண்டு வந்திருந்த சில அன்பர்கள் பகவானை உட்கார வைத்து அவர் கழுத்தில் அந்த மாலையை போட்டு கையில் இதை கொடுத்து ஆரத்தி காட்டினார்கள். பகவான் சக்ஷாத் விநாயகமூர்த்தியாக அமர்ந்து அருள் பாலித்தார். அதன் பிறகு அந்த செஷன் முடிந்தபோது அந்த சோழ கதிர்களிலிருந்து மாலையிலிருந்து எல்லாவற்றையும் என் கையில் கொடுத்து எடுத்துச் செல்லும்படி சுதாமாவில் கொண்டு போய் வை என்று சொல்லிவிட்டார். பகவான் நமக்கு முழு முதல் பொருள். அவர்தான் ஆரம்பம் முடிவு எல்லாம். அவரை இன்றைக்கு நாம் மிக விசேஷமாக பிள்ளையாராக ஏனென்றால் தன்னை கடவுளின் பிள்ளை கடவுளின் குழந்தை என்று தானே பகவான் சொல்லிக்கொள்கிறார். பகவான் நம்முடைய பகவான் கடவுளின் பிள்ளைதான் பிள்ளையார் என்று மரியாதையோடு நாம் சொல்கிறோம். பகவான் இன்றைக்கு பிள்ளையாராக மனதில் வரித்து அவருக்கு பூஜைகள் செய்து அவருடைய பேரருளை கொண்டாடி நாம் எப்பொழுதும் அவருடைய நாமத்தை சொல்லி அவருடைய கைகளில் கருவியாக செயல்பட வேண்டும், அவரையே எல்லாவற்றிலும் காண வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்வோம். இன்றைய நாம தாமரைகளை அவருடைய பாதத்தில் சமர்ப்பித்து விட்டோம். இப்பொழுது இன்றைய பிரார்த்தனையையும் சமர்ப்பித்துக் கொள்வோம். மங்களங்களுக்கெல்லாம் தலைவரான விநாயக பெருமானாய் நம்மிடம் அருள் பாலித்து வரும் நம்முடைய பகவானிடம் மீண்டும் மீண்டும் வேண்டிக் கொள்கிறோம். தங்களுடைய ஒரு அருட்பார்வை போதும், ஒரு அன்பு பார்வை போதும், இந்த உலகம் ஒரு க்ஷணத்தில் மாறிவிடும்,
தாங்கள் பெரும் மனது வைத்து இந்த உலகத்தை, இந்த மனித குலத்தை கொடிய நோய்களின் பிடியிலிருந்து முற்றிலும் விடுவித்து மீண்டும் தர்ம நெறியில் சகஜ நிலைக்கு கொண்டு வர வேண்டும். மக்கள் மனத்தில் உள்ள எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் அழிக்க வேண்டும். பரவிக்கொண்டிருக்கும் வியாதிகளை உடன் தடுத்து நிறுத்த வேண்டும். அதற்கான மருந்துகளில் தாங்கள் புகுந்து வேலை செய்ய வேண்டும். அந்த கிருமி கூட்டத்தை வதம் செய்ய வேண்டும். திரும்ப எந்த விதமான அலைகளாகவும் உருவாகாமல் நம் மனதில் சிந்தனை, இறை சிந்தனை அலைகள் எழும்புவதற்கு தாங்கள் வழி செய்ய வேண்டும். வாழ்க்கை என்னும் போர்க்களத்தில் சதா ஏதேதோ ஒரு பிரச்சனையோடு போராடி கொண்டிருக்கும் நமக்கு, நம்மில் சிலர் மற்றவர்களுக்காக போராடி வருகிறார்கள். நோயை எதிர்த்து போராடி தங்கள் உயிரை பணயம் வைத்து மற்ற உயிர்களை காப்பாற்றி வரும் கிட்டத்தட்ட 1.5 வருடங்களாக இந்த ஒரு பெரும் தொண்டை அயராது செய்து வரும் தொண்டர்கள் அனைவருக்கும் பெரிய பாதுகாப்பை கொடுக்க வேண்டும். எல்லாவித நலத்தையும் குட்டுவிக்க வேண்டும். பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்தி ஏற்றம் தர வேண்டும். இன்றைய புனித நன்னாளில் அவருடைய திவ்ய மங்கள நாமத்தோடு ஆரம்பித்திருக்கிறோம். இந்த நாள் முழுவதும் மங்களமாய் அவருடைய திவ்ய நாமத்தோடு கையில் வந்து விழும் வேலைகளையெல்லாம் அவருக்கு அர்ப்பணமாக அவர் நமக்குள் இருந்து செய்வதாக பாவனை செய்து இந்த நாளை பகவானுடைய பாதங்களில் அர்ப்பிப்போம். அவருடைய கைகளில் சிறந்த கருவியாக வேலை செய்ய வேண்டும், சிறந்த ஆற்றலோடு வேலை செய்ய வேண்டும் என்று வேண்டிக்கொள்வோம். எல்லாவற்றிற்கு மேல் யோக விநாயகரான நம்முடைய பகவானிடம் அந்த பேரருள் நிலை, மரணமில்லா பெருவாழ்வு எங்களுக்கும் கிட்ட வேண்டும். அதற்குரிய பக்குவம் எங்கள் பக்குவத்தை எங்கள் மனம் அடைய வேண்டும். தாங்கள் எங்கள் மனதை தூய்மையாக்க வேண்டும். எல்லாவற்றிலும் தங்களுடைய இருப்பை மட்டுமே காண வேண்டும். வாழ்க்கையில் நடக்கும் இன்ப துன்பங்களிலெல்லாம் தங்களுடைய கருணையை மட்டுமே பார்க்க வேண்டும். நிகழ்ச்சிகள் அனைத்தும், உலக நிகழ்ச்சிகள் அனைத்திலும், நம்முடைய வாழ்க்கையில் நிகழும் நிகழ்வுகள் அனைத்திலும் தங்களுடைய லீலைகளை நாங்கள் காண வேண்டும். இதை நாங்கள் ஆத்மார்த்தமாய் மீண்டும் மீண்டும் வேண்டிக் கொள்கிறோம். ஜெய் ஓம் ராம் சரத்குமார்.